GT Holidays, South India's number one travel brand. சப்ளிமெண்ட்ஸ பொறுத்த வரைக்கும் அதை ரெண்டா டிவைட் பண்ணலாம். ஒன்னு வந்து புரோட்டீன் இன்டேக், வே புரோட்டீன் சொல்றாங்கல்ல, ரெண்டாவது வந்து அமினோ ஆசிட்ஸ். இது ரெண்டு வந்து அலௌடு, ஒரு பேட் கேட்டகரி இருக்கு, அது வந்து ஸ்டிமுலன்ட்ஸ், அதுக்கு அடுத்தது ஸ்டீராய்ட்ஸ். இது ரெண்டுத்தையும் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம எடுக்க கூடாது. ஏன்னா இதனால கார்டியாக் அரெஸ்ட், இன்ஃபர்டிலிட்டி, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் என்லார்ஜ்மெண்ட், நியூரோ ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரோக், இம்பொட்டன்ஸ் எல்லாமே வரலாம். சரியா? பட் இந்த வே புரோட்டீன் அமினோ ஆசிட்ஸ் ஹெல்த்தியான மில்க்ல இருந்து தயாரிக்கிறது. உங்களால சிக்கன் ஒரு நாளைக்கு 400 கிராம் சாப்பிட முடியாது, இல்லைனா 10 முட்டை எனக்கு ரொம்ப கஷ்டம் சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி நீங்க ஆள் கிடையாது, இல்லை டைம் இல்லை, உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த மாதிரி இருந்தால் நம்ம ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஈட் நேச்சுரல் ஹோல் ஃபுட்ஸ். 10 முட்டை சாப்பிட பாருங்க முடிஞ்சிச்சுன்னா. ஸோ 10 முட்டை சாப்பிட்றதுங்கிறது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்? இப்போது நம்மளுக்கு ஒரு 80 கிலோ ஆளுக்கு, சரியா, ஆவரேஜாக பார்த்தா யூஎஸ்லலாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 1 கிராம் பர் பவுண்டு அப்படின்னா 2.2 கிராம் ஒரு கிலோக்கு எடுக்கணும். அப்படின்னா 80 கிலோ இருந்தால் 160 கிராம்ஸ் எடுக்கணும். நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், 1 கிராம் பர் டே எடுங்க போதும். ஏன்னா இந்தியாவில் 0.2 கிராம்ஸ் வச்சு எடுக்க மாட்டேன்றாங்க. நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், சரியா, 1 கிராம் பர் kg பர் டே அப்படின்னா 80 கிலோ ஆள் 80 கிராமாவது எடுக்கணும். 80 கிராம், ஆமாம், ப்ரோட்டீன். ஒரு முட்டையில் 7 கிராம் இருக்கு, முட்டை ஒயிட்டில் 4 கிராம் இருக்கு, 100 கிராம் சிக்கன்ல 30 கிராம் இருக்கு, சரியா, 100 கிராம் தால்ல 15 கிராம் இருக்கு. அந்த மாதிரி நீங்க உங்களை தானே கொஞ்சோண்டு அப்டேட் பண்ணிக்கணும், எந்தெந்த ஃபுட்ஸில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது. நம்ம உடம்பு தானே நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எங்கெங்கே போடுமோ கூட்டிகிட்டு போகிற மெஷின் இது தான். இதுக்கு நம்ம ஃபியூவல் ரொம்ப கரெக்டாக போடணும். சரியா? நேச்சுரல் ஃபுட்ஸ்லேருந்தே நீங்கள் எடுக்கலாம். ஒரு நாளைக்கு 200 கிராம் நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 60 கிராம் ப்ரோட்டீன் வந்துடுது. அதோட 2 bowl நீங்கள் தால் எடுத்தீங்கன்னா 20 கிராம் வந்துடுது ப்ரோட்டீன். 80 கிராம் முடிஞ்சிச்சு, அதே போதும். ஆனால் அது நம்ம எடுக்கணும். நம்ம இந்தியாவில் என்ன தெரியுமா பிரச்சனை, எங்கள் அம்மா டயட் நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு இதிலே தெரிஞ்சிடும். காலையில் 1 only 2 இட்லிப்பா, கொஞ்சம் சட்னி, 2 பிஸ்கட், அதுக்கப்புறம் 2 மாரி பிஸ்கட்டு, கொஞ்சம் டீ. லஞ்சு அதே 2 சப்பாத்தி, ரைஸு, சிக்கன் 1 பீஸ் மேபி, கொஞ்சம் தயிர் அங்கங்கே, திருப்பி அதே மாரி பிஸ்கட்டு, டீ. நைட்டு 2 சப்பாத்தி தான், கொஞ்சம் பொரியல். ஒரு ஃபுல் டேல 5 கிராம் கூட எடுக்கலாம் அவங்க ப்ரோட்டீன். இல்லை கொஞ்சம் சிக்கன் 2 பீஸ் எடுத்தாங்கன்னா 15 கிராம். அந்த ப்ரோட்டீன் நம்ம எடுக்காதது எந்த இடத்துலேருந்து நம்ம ரத்தம் உறிஞ்சிக்குது தெரியுமா, எலும்புலேருந்து. அதனால தான் 40 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் எலும்பு அப்படியே உதிர்ந்து போய் ஆர்த்ரைட்டிஸு, உடம்பு வலி எல்லாம் வருது. இந்தியாவில் நம்ம விமன் எஸ்பெஷலி 30 இயர்ஸ்லேருந்தே அவங்க ப்ரோட்டீன் இன்டேக்கை அவங்க கேஜிக்கு 1 கிராம் எடுத்தாங்கன்னா அவங்க லைஃபே மாறிடும். ஒரு இன்ஜுரி ஹீல் ஆகணும்னா, ஒரு செல் வந்து ரிக்கவர் ஆகணும்னா அதுக்கு ப்ரோட்டீன் இருந்தால் தான் அதோட பார்ட்ஸே பில்ட் பண்ண முடியும். அந்த ப்ரோட்டீன் இல்லைன்னா நம்ம எலும்பில் இருக்க ப்ரோட்டீனை ரத்தம் உறிஞ்சி அந்த பார்ட்ஸ்க்காக கொடுக்கும். ஸோ ஒரு 30-40 வரைக்கும் ஓகே, 40ல நீங்கள் பாருங்களேன், தே ஆல் ஸ்டார்ட் டு டிட்டீரியரேட். முதுகு வலி, முட்டி வலி, தலைவலி, இங்கே பேஸில் பாதவலி, ஆல் ஸ்டார்ட்ஸ் டு அஃபெக்ட் தம். அப்படியே ஒரு 50ல பார்த்தீங்கன்னா கால் அவங்களுக்கு அப்படியே இப்படி மடங்கிடுது. அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா விமன் எஸ்பெஷலி 30 இயர்ஸ்லேருந்தே உங்கள் ப்ரோட்டீன் இன்டேக் அட்லீஸ்ட் 1 gram per kg per day எடுக்க ஆரம்பிக்கும். GT Holidays, South India's number one travel brand.